இது மகிமை நேரம். இந்த நாளின் ஞானத்திற்கான வார்த்தை நானே திராட்சை செடி, 5வது வசனம், யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கனிகளை கொடுப்பான், கனிகள். இவ்வளவு நாளும் நாம் தியானித்தோம், இயேசு கிறிஸ்து அவரோடு நம்மை இணைத்து கொள்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு உறவு இருக்க வேண்டும், நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் சொன்னதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதற்காக என்றால் கனிகளை கொடுக்கும்படி. ரட்சிக்கப்பட்ட எல்லாரிடமும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் அவருக்காக கனிகளை கொடுக்க வேண்டும். எல்லாரையும் ஊழியம் செய்ய, எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. எல்லாரும் தீர்க்க தரிசனம் பேச வேண்டும், எல்லாரும் வல்லமையோடு வாழ வேண்டும் என்று வேதத்திலே நாம் பார்க்கவில்லை. ஆனால் எல்லாரும் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கனிகள் நிறைந்திருக்க வேண்டும். அது எளிதானது, எல்லாரும் செய்ய முடிகிறது. நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்ததாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். சின்ன பிள்ளையானாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட பெரிய ஒருவரானாலும் சரி, நம்ம எல்லாரிடத்திலும் வேதம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நான் கனிகளை கொடுக்க வேண்டும். சரி, கனிகளை கொடுக்க வேண்டும் என்று நாம் தியானித்தோம். கனி என்றால் என்ன? வேதம் சொல்லுகிற கனி, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய கனி என்ன என்று சொல்லி வேதம் கனி என்று நிறைய காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. அதில் ஒன்று நான் வாசிக்கிறேன், லூக்கா 3வது அதிகாரத்தில் யோவானிடம், அந்த யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த பொழுது யோவானிடம் சிலர் வந்து கேட்டார்கள். யோவான் சொன்னார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அங்கேயும் அவர் சொன்னார், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி. அப்போது அது கட்டாயம், நாம் கனி கொடுக்க வேண்டியது கட்டாயம். கனி கொடுக்கவில்லையானால் அந்த வாழ்க்கை, அவரோடு உள்ள வாழ்க்கையை நாம் இழந்து போவோம் என்பதும் கட்டாயம். யோவான் சொல்லுகிறார், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி. அப்பொழுது ஆயக்காரர் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் கனி கொடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோவான் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள், உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள், லஞ்சம் வாங்காதிருங்கள். அந்த கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், வரி பிரிக்கிற வேலை, அதிகமாக லஞ்சம் வாங்குகிற ஒரு வேலை, அந்த வேலையிலே இருக்கிறவர்களுக்கு யோவான் சொன்ன ஆலோசனை, நீங்கள் லஞ்சம் வாங்காதிருங்கள், சரியாக பில் போட்டு சரியாக ரசீது போட்டு உண்மையாக இருங்கள், ஏழை ஜனங்களை ஏமாற்றாதிருங்கள் என்று சொன்னார். அதே போல் போர் சேவகர்கள் வந்து கேட்கிறார்கள், கனி கொடுக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோவான் போர் சேவகர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார். நீங்கள் அந்நியாயமாய் ஒருத்தனுக்கும் இடுக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். பொய்யாய் குற்றஞ்சாட்டி அவர்களிடம் தவறான விதத்திலே பணம் வாங்காமல் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாதிருங்கள். தப்பு செய்யாத ஒருத்தரை இடுக்கன் செய்யாதிருங்கள். உங்கள் வேலையிலே, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பணியிலே நீங்கள் உண்மையாக இருங்கள் என்று சொல்லி சாதாரண ஜனங்கள் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் எப்படி கனி கொடுப்பது என்று. அவர்களுக்கு யோவான் ஆலோசனையாக சொல்லுகிறார், ரெண்டு இருந்தால் இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் என்று. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன், கனி கொடுப்பது என்பது கர்த்தர் உங்களை எந்த நிலையிலே வைத்திருக்கிறாரோ அந்த நிலையிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்ய வேண்டும். உங்களை ஒரு அலுவலராக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் உங்கள் அலுவலக வேலையிலே நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு சைனுக்கு இத்தனை ரூபாய் என்று வாங்காமல் கர்த்தர் உங்களுக்கு சம்பளம் தருகிறார். நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும். அரசாங்கத்திற்கும் உலகத்துக்கும் நீங்கள் வேலை செய்தாலும் உண்மையில் நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியக்காரர்கள். நமக்கு எஜமான் அவர்தான், நாம் அவரிடம்தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற ஒரு பயத்தோடு உண்மையாக அந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். ஆசிரியராக நீங்கள் இருக்கிறீர்களானால் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும். உங்களால் முடிந்த அளவு பிள்ளைகளுக்கு சரியாக கற்பிக்க வேண்டும். டியூஷன் என்கிற பெயரிலே டியூஷனுக்கு வருகிற பிள்ளைகளுக்கு தனியாக ஒரு பாடம், மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு தனியாக ஒரு பாடம், அப்படி சொல்லி கொடுக்காமல் நேர்மையாக நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை மனைவி என்கிற ஸ்தானத்திலே வைத்திருக்கிறாரானால் உங்கள் கணவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். தாய் என்கிற ஸ்தானத்திலே
நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்களானால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்ய வேண்டும். இதுதான் கனி கொடுப்பது. முதல் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது முதலாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இதுதான். எப்படி நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த நிலையிலே நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். மாமியாராக இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் மருமகளுக்கு ஒரு விதத்திலே, உங்கள் மருமகளிடம் ஒரு விதத்திலே, உங்கள் மகளிடம் ஒரு விதத்திலே, மகனை ஒரு மாதிரி நடத்துவீர்கள், மருமகனை இன்னொரு மாதிரி. அப்படி இல்லாமல் எல்லாரையும் நேசித்து அவர்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள், அவர்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும், அதற்காக நான் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு உண்மையாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படியே தான் மருமக்கள் மாறும். உங்கள் மாமியாரை நீங்கள் நேசிக்க வேண்டும். அம்மாவுக்கு ஒரு தனி கவனம், மாமியாருக்கு ஒரு தனி வித நடத்துதல் என்று இல்லாமல் உண்மையான ஒரு அன்பை வெளிப்படுத்த வேண்டும். உங்களை வைத்திருக்கிற காரியத்திலே நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அது சற்று கடினமானது தான், ஆனால் நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். இந்த நாம் வாழ்கிற இந்த காலத்திலே, இந்த நாட்களிலே உண்மையாக இருப்பது அதிக கடினமாக தான் இருக்கிறது. உதாரணத்திற்கு லஞ்சம் வாங்கக்கூடாது, வாங்காமல் இருப்பது கடினமாகத்தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தருக்காக நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை, சந்ததியை ஆசீர்வதிப்பார். லஞ்சம் வாங்குவது கூட நாம் வாங்காமல் இருந்து விடலாம், ஆனால் இன்றைய நாட்களிலே கொடுக்காமல் இருப்பது கடினமாக இருக்கிறது. இதை கேட்கிற நீங்கள் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள். லஞ்சம் கொடுக்காமல் நாங்கள் செய்வோம் என்று என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்று ரெண்டு தடவைகளிலே பெரிய காரியங்களிலே லஞ்சம் கொடுக்காமல் அந்த காரியங்களை சாதிப்பது அவ்வளோ கடினமாக இருந்தது. ஆனாலும் கர்த்தரை நம்பி உண்மையாக இருந்தேன். கர்த்தர் அதிசயமாக எனக்கு உதவி செய்தார். நீங்களும் கூட உண்மையாக இருக்க பழகுங்கள். கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற நிலையிலே உண்மையாக இருங்கள். எத்தனையோ பேருக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு வேலை தந்திருக்கிறார். அந்த வேலையை மன திருப்தியோடு சந்தோஷமாக நீங்கள் அவருக்கு செய்கிற ஒரு வேலை என்று நினைத்து நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களை எந்த நிலையிலே கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த நிலையிலே உங்கள் உண்மையையும் கர்த்தருக்காக நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பதையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. ஒரு அலுவலகத்திலே எல்லாரும் பொய் பேசி லஞ்சம் வாங்கி தவறானதை செய்து தன் வழியிலே நடக்கும் பொழுது அந்த அலுவலகம் முழுதும் இருட்டாக இருக்கிறது, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நீங்கள் மாத்திரம் அதிலே ஒரு சின்ன தீபமாக உண்மையாக இருந்தீர்களானால் உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்கும். கர்த்தர் உங்களை பார்த்து மகிமைப்படுவார். கர்த்தருடைய நாமம் உங்களினால் மகிமைப்படும். அதே இடத்துல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிவிட்டு, இரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிவிட்டு அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது நீங்களே அந்தகாரமாக அந்த இடத்துல மாறுகிறீர்கள். அங்கே இருக்கிற கொஞ்சம் வெளிச்சத்தையும் நீங்கள் அணைத்து போடுகிறீர்கள் என்று அர்த்தம். கர்த்தருக்காக கன்னி கொடுக்க ஒரு தீர்மானம் நீங்கள் எடுத்து அதை நிறைவேற்றி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்பீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிலே தவறி இருக்கிறீர்கள் என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஏசப்பா, இவ்வளோ நாளும் இஷ்டம் போல வாழ்ந்து விட்டேன். ரட்சிக்கப்படுவதும் கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கையும் பணத்திற்காகவும் சுகபோகமான வாழ்க்கைக்காகவும் கேட்பதெல்லாம் அவர் தர வேண்டும் என்பதற்காகவும் என்று தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, இன்று நான் மனம் திரும்புகிறேன். கனித்தருகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும். நான் இருக்கிற இடத்திலே உண்மையாக இருக்கட்டும். கஷ்டங்கள் நான் அனுபவிக்க வேண்டியது வந்தாலும் உமக்கு உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் எங்களை தாழ்த்துகிறோம். கனி நிறைந்த வாழ்க்கை எங்களை எல்லாருக்கும் தாரும். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.